ஆரம்பிக்கினா 893 ஏடி பூமியில் வெஸ்ட் கோஸ்டல் ஐஸ்லாண்டில் தான் நடக்குது. சொல்லப்போனா அந்த இடத்துல ஃபாஸ்ட் ஜெயிண்டல் எல்லாருமே மக்களை அழிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட 3 கோட், 4 நாய், அது மட்டும் இல்லாமல் 2 குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக அந்த கடவுளுக்கு பலி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்தது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளோட அம்மா எல்லாருமே கடவுளை நோக்கி ப்ரே பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த கடவுளை நோக்கி ப்ரே பண்ணும்போது தான் ஒருத்தர் வந்தார். வந்தது மட்டும் இல்லாமல் அவர் கையில் கோடாளி இருந்துச்சு. அந்த கோடாளியை வச்சு ஃபோர்ஸ் ஜெயிண்ட் எல்லாருமே அழித்தது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள மக்களுக்கு கடவுள் மீன ரொம்ப நம்பிக்கையை வர வச்சார். சொல்லப்போனோன்னா அவர் அந்த வல்ஹாலாலேருந்து வந்தார் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிகிறது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு கடவுள் அப்படிங்கிறதும் தெரிய வருது. 4 நாளுக்கு முன்னாடி தான் இங்கே வந்தேன். இங்கே கொடுக்குற உணவு மட்டும் இல்லாமல் அந்த ஃபோர்ஸ் ஜெயிண்டையும் அழித்தது நான் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள மக்கள் மேலே ஒவ்வொரு அன்பையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே உள்ள பாதி பெண்களும் என் மேலே காதலை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கிட்டேன். நான் தான் தோர் ஓடின்சன், காட் ஆஃப் தண்டர், பிரின்ஸ் ஆஃப் ஆஸ்கார்ட்னே சொல்லலாம். அந்த த்ரோனுக்கு அந்த ரியலமோட முத்து சொத்துமே எனக்கு தான். இப்போது எனக்கு என்னோடய வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஒரு அருகுறல், அந்த அருகுறல் உண்மையில் ஒரு அடுத்த ஃபாஸ்ட் ஜெயிண்டர் தான் வந்துட்டுன்னு நினச்சோம். அங்கே இருந்த பொண்ணும் ஒரு டெவில் மேன் அங்கே இருக்கான் அப்படின்னு தான் சொல்லிச்சு. எல்லாருமே அங்கே போனோம் அந்த ஃபாஸ்ட் டேயில் அழிக்கணும்னு. ஆனால் அங்கே இருந்தது வேற ஒன்று. ஒரு தலை உண்மையில் அந்த அருகுறல் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை. அந்த அருகுறல் ஒரு தலையிலேருந்து வந்துச்சு. அந்த தலையை நான் நல்லா பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. சொல்லப்போனேன்னா அதுவும் ஒரு கடவுள் தான். கடவுளாக இருந்த அவனும் இறந்து போயிட்டான். அவனோட கண்களில் பார்க்குறது கடவுளை அழிக்கக்கூடிய ஒரு மிருகம்தான். அந்த மிருகம் பேர் காட் புட்சர். கடவுளை அழிக்கக்கூடிய அந்த சக்தி அவன் ஒரு கடவுளாக இருந்தால் மட்டும்தான் முடியும். அந்த புட்சர் இந்த முறை ஹாஸ்கார்டியை நான் என்கிட்ட மோத போகிறான். என்கிட்ட மோதி அவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு வெறியோட நான் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தேன். அங்கேருந்த சின்ன பையன் அப்போ என் கூட நல்லபடியாக இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த தலையை என்ன போனன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த தலையில் இருந்த அந்த கண், அந்த கண்ணை பார்க்கும்போது அவன் எந்த அளவுக்கு பயந்துருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கு மேலே அந்த தலையை வச்சு எனக்கு என்ன போனணும்னு தெரியல. ஆனால் அங்கே இருந்த வயசான ஒரு மூதாட்டி வந்து அந்த தலையை வாங்கினது மட்டும் இல்லாமல் புதைச்சி அந்த கடவுள்கிட்ட எல்லாருக்காகவும் வேண்டினாங்க. எனக்கு அப்போது என்னன்னே தெரியாது. வேண்டுடல் அப்படிங்கிறது, டியர் காட், நாங்கள் மக்கள், எங்களுக்கு பல ஆண்டுகளாக மழை பெய்யலை, நாங்கள் இப்போ இறக்குற நிலைமையில் இருக்கோம், இன்னும் கொஞ்சம் ஆண்டில் நாங்கள் இறந்துருவோம், இப்போ எங்களுக்கு மழை தேவை, எங்களுக்காக நீங்கள் மழை தாங்க, ப்ளீஸ் டார், எங்களை காப்பாற்றுங்க அப்படிங்கிற குரல் மட்டும்தான் கேட்கும். அந்த குரலுக்கு அப்புறம் இடி மின்னல் நிறைந்த மழை பெய்யும். பாலைவனமாக இருந்தாலும் கூட நாங்கள் மழை கொடுத்தேன். அந்த மக்கள் என்னை ரொம்ப பாராட்டினாங்க. அந்த தார் பூமியில் ஒரு ஆஸ்கார்டியனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு அவெஞ்சராகவும் இருக்கேன். நான் ரொம்ப புனிதமானவன். இப்போதைக்கு நான் இங்கே யாருமே கொன்னது கிடையாது. தார் தார், எங்களோட ப்ரேயரை கேட்டதுக்கு நன்றி. உங்களால் எங்களோட கனவை நிச்சயமாக நிறைவேற்ற முடியும்னு எனக்கு தெரியும். நீங்கள் தான் தோர். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தோர் வந்து அங்கே உள்ள ஒவ்வொரு விஷயம், ஸ்கை, ஸ்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவர் பல விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போது அங்கேருந்த வயசான ஒருத்தர் வந்து, கடவுளுங்கிறது யாருமே கிடையாது, நீ எங்களோட கடவுளாக இருக்க முடியாது, உண்மையை சொல், நீ எங்கள் அவ்வா பற்றி பேசிக்கிட்டு இருக்கியா, அந்த பொண்ணு தாரை கண்டிப்பாக கண்டுபிடிப்பா, அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கு கடவுள் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையை பிச்சு எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன். அந்த இடம் உண்மையிலே எப்படி இருந்துச்சுன்னா அது கடவுள்கள் இருக்கிற இடம். ஆனால் அந்த இடத்துக்குள்ளே போனதுக்கப்புறம்தான் வெறும் காற்று, அதுவும் அதோட ஒசை, அது மட்டும் இல்லாமல் மண்ணாக தான் கிடந்துச்சு. உள்ளே போக போக எந்த க்ளூவும் கிடைக்கல. எப்போவுமே ஒரு புதைமணலை புதைச்சாலும் இன்னொரு ஒரு விஷயம் ஓப்பன் ஆகும்பாங்கள, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மிகப்பெரிய கதவு உடச்சி உள்ளே போனால் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உணர ஆரம்பித்தேன். என்னன்னா அங்கே இருந்த கடவுள்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி யாரையும் கொன்னதை நான் பார்த்ததே கிடையாது.
எப்போவுமே ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் கிடைச்சாலுமே இன்னொரு விஷயம் தொடங்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தேட ஆரம்பித்தேன். கடைசியில் அது இங்கே தான் இருக்குது, அதுவும் அந்த கொலகாரனும் இருக்கான் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அது என்னை தாக்க ஆரம்பிச்சிது. அது உண்மையில் நான் நினச்சி பார்த்தது என்னென்னா, இவன் தான் கொலகாரனாக இருக்கணும்னு. ஆனால் இவன் வெறும் கொலகாரனோட ஒரு நாய்க்குட்டி மாதிரி தான். இந்த நாய்க்குட்டி ஒரு கார்டியனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சிருக்கு. உண்மையில் இந்த கார்டியனும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இவனோட அனுப்புனவனும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்பான். எனக்கு அப்போவுமே தெரியும் அது கோட் தி கோட் புட்சர் தான் பண்ணியிருப்பான்னு. ஏன்னா அவனை பொறுத்தவரை பல கடவுள்களை கொல்லணும்னு நினச்சிருக்கான். உண்மையில் நான் அதை வெறுக்கிறேன். அதனால் கூட இந்த இடம் நிம்மதியாக அமைதியாக இருக்கலாம், ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு முடிவு வந்துச்சு. நான் உண்மையில் அதை வெறுக்கிறேன் தான். உண்மையில் இது நரகம் மாதிரி மாற போயிடுச்சு. நானும் வயசாகிட்டேன், மூச்சு விட கூட முடியல. நானும் ஒரு பழைய கடவுளாக மாறிட்டேன். என்னோடய கையை கொண்டு வாங்க. என்னோடய கையும் வேட்டை பார்த்துது. என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு. எந்த பதிலும் இல்லை. அந்த அழிவுலேருந்து ஒரு விடியலே கிடைக்கல. யாருமே இல்லை இங்கே, நான் மட்டும்தான். நான் தான் தார் ஓடின்சன், உடைக்கப்பட்ட ஆஸ்கார்டியன். ஆஸ்கார்ட்லேயும் ஒரு அரசனாக இருக்கேன். ஆனால் இங்கே நான் மட்டும்தான், எந்த கடவுளுமே இல்லை. இப்போதைக்கு வாழ்காலாக இருக்கிற மிச்ச கடவுளும் நான் தான். என்ன தான் எல்லோரும் பார்ப்பீங்க, இருக்கிற எல்லாத்துக்குமே நான் அழிவை கொண்டு வருவேன். திரும்பியும் நான் இந்த உலகத்தை பழையபடி கொண்டு வருவேன். என்ன நடந்தது அப்படிங்கிற என்னோடய ஃபேத்தை நான் மாற்றி எழுத போகிறேன். இது என்னோடய வாழ்காலாக்குக்காக என்னோடய கடவுள் முகத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஷ்யூ முடிகிறது மட்டும் இல்லாமல், உண்மையிலே இந்த இஷ்யூ வந்து ஒருத்தருக்காக டெடிகேட் பண்ண போகிறேன். உண்மையிலே இந்த இஷ்யூ நான் முதல்ல எடுக்கணும்னே பார்க்கல, பட் இந்த ஷெடியூலை டக்குன்னு க்ளோஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்ம பிளாக் போல்ட்டோட டார்க் போல்ட் புத்தகத்தை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் சனிக்கிழமை கிரேசி மோட் போடலான்ட்டு இருந்தேன், பட் இந்த தடவை கிறிஸ்மஸ் வர்றது மட்டும் இல்லாமல் ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ அங்கே போகிறது மட்டும் இல்லாமல் அங்கேயும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ அதனாலேயே முன்னக்கூட்டி தியரிஸ் இல்லைனா ஏதாவது ரூமர்ஸ் இல்லைனா என்ன பண்ணலாம் ஏதாவது ஆர்ஜின் அப்படின்னு சொல்லி இந்த மூணில் ஏதாவது ஒரு கான்செப்டாக இந்த சனிக்கிழமை போடுறது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரத்தில் சொல்லப்போனோன்னா அந்த அஞ்சு நாள் காமிக் வர அஞ்சு நாளில் ஏதாவது ஒரு காலையில் நம்ம கிரேசி மோட பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.